Hi friends, welcome to our channel. நம்ம சமையலறை இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ரவா அப்பம் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிக்ஸிங் பவுல்ல 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். எந்த கப்ல அலக்குறீங்களோ அதே கப்ல எல்லாத்தையும் அலந்து எடுத்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு இடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்க இதுக்கு பதிலா சக்கரை கூட சேர்த்துக்கலாம். உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க தேவையான அளவு சேர்த்துக்கங்க. 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலா உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா நீங்க அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் தண்ணி சேக்காததுக்கு முன்னாடி நல்லா கலந்துடலாம். ஒன்னோடொன்னு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இதுக்கு 1 கப் அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டா இருக்கும். தேவைப்பட்ட அதிகமா சேர்த்துக்கலாம். மொத்தமா சேர்த்திட கூடாது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இத நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வெச்சிடலாம். உங்ககிட்ட டைம் இருந்ததா நீங்க 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். நான் இன்னைக்கு டைம் இல்லாதனால 10 நிமிஷம் மட்டும் ஊற வைக்கிறேன். அதனால இது கூட 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இத நல்லா கலந்துடலாம். டைம் இருந்ததா நீங்க 1 ல இருந்து 1/2 மணி நேரம் ஊற வெச்சிட்டு சோடா உப்பு ஸ்கிப் பண்ணிடலாம். இத இப்ப நல்லா கலந்துடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலந்துடலாம். இந்த திக்னஸ் கரெக்டா இருக்கும். ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ண வச்சிருக்கேன். இதுல நம்ம கலந்து வச்சிருக்க மாவுல கொஞ்சமா இதுல சேர்த்துடலாம். சேர்த்த உடனேயே அப்படியே மேல எழும்பி வரணும். கரெக்டா எண்ணெய் சூடாயிருக்கு. நம்ம கலந்து வச்சிருக்க மாவுல இருந்து இந்த மாதிரி சின்ன கரண்டியில எடுத்துட்டு இப்படி போட்டுடலாம். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சேர்க்காதீங்க. நல்லா வெந்து வராது. இப்ப இது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். பாத்தீங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கு. இப்ப பொறுமையா இத திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும். ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் நல்ல கலர் மாதிரி வெந்துருச்சு. இப்ப எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். மீதி இருக்க மாவுலையும் அதே மாதிரி பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா எண்ணெயில சேர்த்த உடனே நல்லா மேல எழும்பி உப்பி வருது. செம சாஃப்டா இருக்கும். மெதுவா அப்படியே திருப்பி போட்டுடலாம். எல்லா சைடும் நல்லா வேகட்டும். ரெண்டு சைடுமே ஈவனா வெந்துருச்சு. இப்ப எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். அவ்வளவுதான். ரொம்பவே சூப்பரான இன்ஸ்டன்ட் ரவா அப்பம் தயாராயிடுச்சு. பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.